வெல்கம் பேக் டு விடிகே ஃபோட்டோகிராஃபி. ஃபேஸ்புக்கில் விடிகே ஃபோட்டோகிராஃபி பேஜ் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப்லேயும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானும் அடிச்சு விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி புதுசாக வீடியோ பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இமீடியட்டாக தெரிய வரும், நீங்களும் இமீடியட்டாக பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி கேனன் 80D இந்த கேமராவை கையில் எடுத்து இப்போ நான் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் என்னென்ன செட்டிங்ஸ் நான் வைப்பேன். ஸோ வீடியோ செட்டிங்ஸு கேனன் 80D என்ன வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இது கேனன் 80D கிடையாது, எந்த கேனன் கேமராலையும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான். நான் இந்த ரொம்ப பேசிக் என்ட்ரி லெவல் கேமரா இந்த T5, T3 இதெல்லாம் நான் யூஸ் பண்ணினது கிடையாது. ஆனால் மென்யூ சிஸ்டம்லாம் நான் பார்த்த வரைக்கும் இந்த 77D, 800D இது எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அநேகமாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். கேனன் 80D டச் ஸ்க்ரீன் இருக்குது, நான் ஆனால் டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறதில்ல, நான் மென்யூ சிஸ்டமில் தான் போய் ஒன்று ஒன்றா மாற்ற போகிறேன் நான். ஸோ எல்லா கேமராலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். உங்கள் கேமராலையும் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எதுக்கும் அந்த மேனுவல் புக்கை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. என்னது தூக்கி போட்டிங்களா? சாரி, உங்களை கடவுள் தான் காப்பாற்றணும். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, இந்த ஃபோட்டோகிராஃபிக்கும் வீடியோக்கும் ஒரு ஸ்விட்ச் இருக்கும். உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அது ஒன்றும் க்ளோஸ்அப்பில் காட்டணும்னாலும் அவசியம் இல்லை, அதை வீடியோ சைடில் மாற்றி விட்ருங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்டு, ஆட்டோவில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆட்டோவிலேருந்து எடுத்துட்டு மேனுவலுக்கு வந்துக்கோங்க. ஆட்டோலையும் நல்லா தான் எடுக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான், ஆனால் மேனுவலில் தான் நம்ம நிறையா கற்றுக்க முடியும். ஓகே, நமக்கு நிறைய கண்ட்ரோலும் இருக்கும் மேனுவலில். ஸோ ஆட்டோவிலேருந்து மேனுவலுக்கு வந்துருங்க ஃபஸ்ட்டு. முடிஞ்சு போச்சு, ரெண்டு ஸ்டெப்பு, ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அடுத்தது கேனனுடைய மிகப்பெரிய சொத்து, ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்லிட்டு இருக்கேன், அது டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ். உங்கள் கேமராவில் டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னாக்கா தயவு செஞ்சு எனேபிளே பண்ணாதீங்க. ஓகேங்களா, கேனனுடைய இந்த 5D Mark III, 5D Mark II இந்த மாதிரி கேமராஸ்லாம் ஆட்டோ ஃபோக்கஸ் வீடியோவில் ரொம்ப மோசமாக இருக்கும், அதனால் வேண்டாம். கிட்டத்தட்ட நிக்கான் மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், நிக்கான் டிஎஸ்எல்ஆர்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும், அதுலேயும் அதெல்லாம் எனேபிள் பண்ண வேண்டாம், ரொம்ப ஹண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் உங்கள் கேமராவில் டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நேராக போங்க. இந்த ஃபஸ்ட் மென்யூ இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே 4வது பேஜில் மூவி சர்வோ AF அப்படின்ட்டு இருக்கும். இந்த பேஜ் நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு கேமராக்கும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இதுதான் ஆப்ஷன், கொஞ்சம் தேடியாவது கண்டுபிடிச்சி பண்ணிக்கோங்க இது. ஓகே, இதுக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு டிசேபிளில் இருந்ததுன்னாக்கா எனேபிள் பண்ணிக்கோங்க. டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் உங்கள் கேமராவில் இல்லை அப்படின்னாக்கா தயவு செஞ்சு டிசேபிள்லேயே வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. 80D இருக்குது, அதனால எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ 200D இருக்கும், 77D இருக்கும், 800D இருக்கும், அப்புறம் வேற என்ன டி 70D இருக்கும், அதுக்கப்புறம் 6D Mark II இருக்கும், 5D 4 இருக்கும், வேற எந்த கேமராவில் இருக்குது, 70D Mark II இருக்குன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்கள் கேமராவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்டடப்பாலேயே எழுதியிருப்பான் பெருசாக டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது இருந்ததுன்னு எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபோக்கஸ் மோடு. ஓகே, ஆட்டோ ஃபோக்கஸ் எனேபிள் பண்ணியாச்சு, ஃபோக்கஸ் எந்த மாதிரி ஃபோக்கஸ் வேணுங்கிறத பார்க்கணும் இல்லையா. நான் வந்து இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இந்த ஃபேஸ் ட்ராக்கிங்கு, அழகாக அந்த முகத்தை நீட்டாக ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும், ரொம்ப சூப்பராக வேலை செய்யும், அதனால் பிரச்சனையே கிடையாது. அது இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸி ஜோன் வச்சுக்கலாம், அது உங்கள் சீனை பொறுத்ததுங்க, அது வந்து ஒவ்வொரு செட்டிங் தான் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது, உங்கள் சீனை பொறுத்தது தான் அது. உங்கள் சீனை இப்போது சிங்கிள் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, உங்கள் சீனில் என்ன தான் மாறினாலும் சரி, ஆனால் எனக்கு ஒரே ஒரு இடம் மட்டும் தான் ஃபோக்கஸ்லேயே இருந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த இடத்துல மட்டும் சிங்கிள் ஆட்டோ ஃபோக்கஸில் வச்சுட்டு அந்த இடத்துல போய் டச் பண்ணி விட்டிங்க அப்படின்னாக்கா அது எப்போவுமே அங்கேயே ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்கும், வேறு என்ன நகர்ந்தாலும் சரி மாறவே மாறாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் சீனை நீங்கள் எப்படி கம்போஸ் பண்ணுறீங்கிறது பொறுத்து தான் இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ணணும். பட் இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பண்ணணும். இந்த க்யூன்னு ஒரு பட்டன் இருக்கும், அது அதுக்குள்ளே போங்க, அது ரொம்ப முக்கியம். அது அதில் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வருவோம் நம்ம. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஆட்டோ ஃபோக்கஸ் இது செட் பண்ணியாச்சு, அந்த எந்த மாதிரி மெத்தடில் வேணும் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி ஃபைல் சைஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் சார், எந்த மாதிரி ஃப்ரேம் ரேட்டு அது பேஸ் பண்ணி தான் ஃபைல் சைஸ் வரும். ஸோ என்ன ஃப்ரேம் ரேட்டில் நீங்கள் படம் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். இப்போது இந்த க்யூ மெனு வந்து ஒவ்வொரு கேமராவில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறேன், நான் மெனுக்கே வரேன், நான் கேமரா மெனுக்கே வரேன் நான், அதில் வீடியோ மெனுக்குள்ளே போகிறேன். ஆ, இந்த இடத்துல மூவி ரெக்கார்டிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிக்குவோம் நம்ம. மூவி ரெக்கார்டிங் செலக்ட் பண்ணிட்டேன்னா இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஃபைல் சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் டைப் என்ன வேணும் அப்படின்ட்டு இருக்கும். MOV அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அது வந்து ஃபைல் சைஸ் ஜாஸ்தி. MP4 இருக்கும், அது வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ்டு. ஸோ இப்போதைக்கு நான் MOV-லேயே செட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்ம இதையும் செட் பண்ணிக்கலாம், ஃப்ரேம் ரேட்டு இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ 24 FPS செட் பண்ணிக்கலாம், 30 FPS இங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி MP4 மாத்திரம் அப்படின்னாக்கா MP4 தான் வந்து ஆக்சுவலி நிறையா இருக்குது. இந்த ஃபுல் HDன்னு இருக்கு பாருங்கள், ஃபுல் HDங்கிறது வந்து 1920x1080p, இதுதான் வந்து ஹையஸ்ட் இந்த கேமரா கொடுக்குற ரெசல்யூஷன் வீடியோவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபுல் HD எடுத்துக்கோங்க. ஃபுல் HDயில் நீங்கள் ஸ்லோ மோஷன் எடுக்கிறீங்கன்னாக்கா 60 FPS, ஓரளவுக்கு ஸ்லோ மோஷன் அப்படின்னாக்கா 30 FPS, இல்லை நார்மல் ஸ்பீடில் எடுக்க போகிறேன் சினிமேட்டிக் ஸ்பீடில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால்
24 FPS. அது நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வெறும் ஹெச்டின்னு போட்டிருந்ததுன்னா அது 720p. ஓகேவா, இன்னுமே ரெசல்யூஷன் கம்மி. அது அது வந்து கிட்டத்தட்ட அந்த டிவிடி ரெசல்யூஷன் விடமே, சாரி டிவிடி ரெசல்யூஷன் விட கொஞ்சம் ஜாஸ்தி, அவ்வளோதான் அது. பட் இப்போ நம்ம இருக்கிற காலங்கள் வந்து 4K கிட்ட வந்தாச்சு நம்ம. ஸோ ஃபுல் ஹெச்டிலே எடுங்களேன் என்னப்போ. ஓகே எடுத்தாச்சு, அதையும் செட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு நான் வந்து 23 FPS செட் பண்ணுறேன் நான். ஓகேங்களா, செட் பண்ணியாச்சு. இப்போ மெனு விட்டு வெளில வரேன். இப்போது முக்கியமாக நம்ம அந்த ஷட்டர் ஆங்கிள் இருக்கு இல்லையா, 180 degree ஷட்டர் ஆங்கிள், இதை வந்து மெயின்டைன் பண்ணும் சொல்லியிருக்கோம் நம்ம. அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ரேட்டை செட் பண்ணதுமே மறக்காமல் உடனடியாக ஷட்டர் ஸ்பீடை செட் பண்ணுங்கள். 24 FPS செட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அப்படியே டபுள் நம்பர் வேணும், அதுக்கு 48 FPS செட் பண்ணணும். 48 FPSங்கிறது இந்த கேமராவில் கிடையாது. ஸோ அதுக்கு க்ளோசஸ்ட் நம்பர்னாக்கா 50 FPS, சாரி 50 ஷட்டர் ஸ்பீடு. ஸோ ஷட்டர் ஸ்பீடு 50 செட் பண்ணுறதுனால எப்படி செட் பண்ணணும்னா, இந்த மேலே ஒரு டயல் இருக்குல்லையா, இது வந்து ஒவ்வொரு கேமராக்கும் மாறும், திரும்பவும் சொல்கிறேன். ஸோ ஷட்டர் ஸ்பீடு எப்படி செட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் கேமராவில் அதை வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, 50 வச்சுக்கோங்க. அப்புறம் அப்பச்சரம் வேணும்னாக்கா அது உங்கள் சீனை பொறுத்தது, இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் கம்போஸ் பண்ணுறீங்கிறத பேஸ் பண்ணி தான் அப்பச்சரெலாம் செட் பண்ணணும். ஸோ ISO, அப்பச்சர், ஷட்டர் ஸ்பீடு இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்போஷர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆனால் வீடியோவை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷட்டர் 180 degree ரூலை வந்து மீறாமல் இருங்க. ஸோ 24 FPSல் எடுக்கிறீங்கன்னா 50 FPSலேயே எடுத்துக்கிட்டு இருங்க. எக்ஸ்போஷரில் ஜாஸ்தி கம்மியாச்சு அப்படின்னாக்கா அது பாக்கி விஷயங்களை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, அது முடிஞ்சது. இப்போ திரும்பவும் க்யூ மெனுக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா டிஜிட்டல் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதெல்லாம் வேண்டாம், டிஜிட்டல் ஜூம் வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, இது ஆல்ரெடி 1080p தான், அது ஃபுல் HD தான் அது. இதில் இன்னுமே நீங்கள் ஜூம் பண்ணிங்க அப்படின்னாக்கா குவாலிட்டி இருக்காது, அதனால் டிஜிட்டல் ஜூம்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது ஏன் போய்கிட்டே இருக்குது இது, ஆடியோ ரெக்கார்டிங் லெவல். ஆடியோ ரெக்கார்டிங் லெவல் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் அதுவும் கண்டிப்பாக வேணும் நமக்கு, அது ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது அந்த வால்யூம்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் வால்யூம் ஜாஸ்தி கம்மி பண்ணிக்கலாம். எதுக்குன்னா இந்த கேமராலே வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது. ஸோ இந்த கேமராவில் இருக்கிற ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் லிசன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹெட்ஃபோனை மாட்டி நீங்கள் கேட்டுக்கலாம், ஓகே இப்படி தான் ரெக்கார்ட் ஆக போகுது ஆடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். எல்லா கேமராலையும் இது இருக்காது, இருக்கிற கேமராவில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகே, அதுவும் வந்து நீங்கள் வேணுங்கிற மாதிரி நீங்கள் வால்யூம் செட் பண்ணிக்கலாம், அது பெருசாக அஃபெக்ட் பண்ணாது உங்களுடைய வீடியோவை. அடுத்த ஆப்ஷன் வந்தோம்னாக்கா ஒயிட் பேலன்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒயிட் பேலன்ஸை செட் பண்ணுறது திரும்பவும் உங்கள் சீனுக்கு ஒவ்வொரு சீனுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஒயிட் பேலன்ஸை செட் பண்ணிட்டு எனக்கு அப்படியே வேணும்னு எதிர்பார்த்தா நடக்காது. ஆட்டோ ஒயிட் பேலன்ஸே நல்லா வேலை செய்யும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் கொஞ்சம் மிக்சர் லைட்டிங் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் திணறும் கேமரா. அது வந்து கேமராக்கு நீங்கள் என்ன எடுக்கிறீங்கிறது தெரியாது, அதனால் அது வெறும் பிரைட்னஸை வச்சு மட்டுமே வேலை செய்கிற ஒரு விஷயம் அது. ஸோ ரொம்ப அதுக்கிட்டே எல்லா கண்ட்ரோலையும் கொடுக்க வேண்டாம். ஸோ ஒயிட் பேலன்ஸ் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஏகப்பட்ட வீடியோ நிறைய பண்ணியிருக்கோம். நம்ம தனியாக ஒயிட் பேலன்ஸ் எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிறது பண்ணியிருக்கோம். அந்த கரெக்ட் பண்ணுற வீடியோலாம் விட்டுருங்க, ஒயிட் பேலன்ஸ் எப்படி செட் பண்ணுங்கிற வீடியோ மாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா கரெக்ட் பண்ணுறது வந்து வீடியோவில் அந்தளவுக்குலாம் உங்களால் கரெக்ட் பண்ண முடியாது, யாராலையும் முடியாது. அதுக்கெல்லாம் வந்து ரால் எடுத்தாலும் மட்டும்தான் முடியும் அந்த வீடியோலாம். அதெல்லாம் வந்து அதெல்லாம் வேறு கதை, அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. இப்போ ஒயிட் பேலன்ஸை கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஒயிட் பேலன்ஸ் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னாக்கா கிரே கார்டை வச்சு செட் பண்ணலாம். ஓகேங்களா, கிரே கார்டை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ மெனுக்குள்ளே போங்க, மெனுக்குள்ளே போயிட்டு கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இப்போ இந்த கேமராக்குள்ளே எந்த ஃபோட்டோவும் இல்லை, பட் நீங்கள் அந்த கிரே கார்டை எடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபோட்டோவை ரெஃபரன்ஸாக கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போது வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னாக்கா கிரே கார்டு வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், வெளியில் போனீங்கன்னாக்கா வெளியிலையும் கிரே கார்டு வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ உள்ளே எடுத்தது வெளில வேலை செய்யாது, வெளியில் எடுத்தது உள்ளே வேலை செய்யாது, வேலைக்காகாது. ஓகேங்களா, பிக்சர் ப்ரொஃபைல். பிக்சர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா கேனல்லேயே ரொம்ப அழகான பிக்சர் ப்ரொஃபைல்ஸ் நிறைய இருக்குங்க. ஆட்டோலேயே சில நேரம் ரொம்ப நல்லா இருக்கும். அது போக நிறைய கொடுத்துருக்காங்க இவங்க, போர்ட்ரேட் கொடுத்துருக்காங்க, லேண்ட்ஸ்கேப் அந்த மாதிரி நிறையா இருக்குது. போர்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம், ஸ்டாண்டர்ட் இருக்குது, போர்ட்ரேட்டு, லேண்ட்ஸ்கேப்பு, அதுக்கப்புறம் ஃபைன் டீட்டெயில்னு ஒன்று இருக்குது, நியூட்ரல் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபெய்த்ஃபுல்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பிக்சர் ப்ரொஃபைல்ஸ். மோனோக்ரோம் வேறு ஒன்று இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறதுக்கு. அகேன் நான் இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா பிக்சர் ப்ரொஃபைல்குள்ளே வரேன் இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த யூசர் டிஃபைன்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போய்க்குவோங்க. இப்போது அந்த இன்ஃபோ பட்டன் எடுத்துனீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னா உங்களுக்கு என்ன பிக்சர் ப்ரொஃபைல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது பேஸ் பிக்சர் ப்ரொஃபைல், இப்போது ஆட்டோவில் வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஆரம்பிக்கிறீங்களா, இல்லை போர்ட்ரேட்டை வச்சு அதுலேருந்து ஆரம்பிக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு செகண்டை திரும்ப இன்ஃபோக்குள்ளே போகிறேன். இப்போது இதுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஷார்ப்னஸை ஃபுல்லாக குறைச்சிட்றேன், ஷார்ப்னஸை ஃபுல்லாக குறைச்சாச்சு. அடுத்தது கான்ட்ராஸ்டிங் ஃபுல்லாக குறைக்கிறேன், அதுக்கு அடுத்தது சேச்சுரேஷன் ஃபுல்லாக குறைச்சிட்றேன் நான். இதெல்லாம் எது குறைக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் ஃபுல்லாக குறைச்சி நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்கிற பட்சத்தில் உங்களுடைய வீடியோடைய டைனமிக் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து கொஞ்சம் கிரேடிங்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு நீங்கள் வேணுங்கிற மாதிரி நீங்கள் கிரேட் பண்ணிக்கலாம் உங்களுடைய வீடியோஸை. இல்லைப்பா எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் வந்து அப்படியே எடுத்தானே எனக்கு இதில் வர்றதே எனக்கு பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்கள் சீனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க.
ரொம்ப ரிச் கலர்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கனாக்கா லேண்ட்ஸ்கேப் நல்லாயிருக்கும். இல்லை அந்த ஸ்கின் டோன்ஸ் எல்லாம் கரெக்டாக வேணும், அழகாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போர்ட்ரேட் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நீங்கள் தான் செட் பண்ணிக்கணும். ஸோ பிக்சர் ப்ரொஃபைல் வந்து நான் யூஸ்வலாக ஃப்ளாட்டாக தான் எடுப்பேன். ஃப்ளாட்னா நான் சொல்கிறது இந்த சேச்சுரேஷனு, ஷார்ப்னஸ் அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் இது மூணையும் ஃபுல்லாக குறைச்சி தான் எடுப்பேன் நான். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் ஜாஸ்தி பண்ணிப்பேன். அது உங்களுடைய டேஸ்ட் தான் அது, ஓகேங்களா. அடுத்தது திரும்ப வருவோம், ஆட்டோ லைட்டிங் ஆப்டிமைசர். இதெல்லாம் வந்து நான் பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது. நான் ஆஃப்னா ஆஃப்லேயே இருக்கட்டும், தான் நான் கை வைக்க போகிறது இல்லை. இந்த க்ரியேட்டிவ் ஃபில்டர்ஸு இதுவும் நான் கை வைக்க மாட்டேன், ஓகே. அடுத்தது வீடியோ எடுக்கும் போதே வந்து ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படின்ட்டு இருக்கு, இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நான் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், பெருசாக எனக்கு ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை. ஏன்னா வீடியோ பாதி கிளிப்பு ஃபோட்டோ ஃபோட்டோவாக வந்துகிட்டு இருக்காங்க, சரியாக வரல எனக்கு. ஸோ அதெல்லாம் ஆஃபில் தான் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அன்இன்டரப்டடாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் பேசிக்காக எடுத்ததும் செட் பண்ணுற விஷயங்கள் என்னுடைய கேமராவில். அதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீன்லாம் இருந்ததுனாக்கா நீங்கள் அழகாக டச் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் ஃபோக்கஸ்லாம் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ கேனன் 8D பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளவு தான் சேஞ்ச் பண்ணுவேன், இதுக்கு மேலே பெருசாக சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஒரு தடவை செக்கும் பண்ணிக்கிறேன் ஏதாவது நான் விட்டுட்டேனா அப்படிங்கிறத. இல்லை அவ்வளோதான், ஆமாம் இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ணுறதில்லை, அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ணுறதில்ல. வேணா நீங்கள் கிரிட் இதெல்லாம் வேணா வச்சுக்கலாம், நீங்கள் உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது. இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்டர்னல் மானிட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கிரிட்டை நீங்கள் அதில் கூட வச்சுக்கலாம். ஸோ அகேன் அதெல்லாம் உங்களுடைய சௌகரியங்கள், ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதெல்லாம் தான் சேஞ்ச் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னாக்கா எனக்கு ஏதாவது அட்வைஸ் உங்ககிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், ஓகே. ஸோ கேனன் அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது, இது கேனனுக்குன்னு இல்லை, எல்லா கேமராக்குமே இது யூஸ் ஆகும் இந்த மாதிரி செட்டிங்ஸு. ஸோ நீங்கள் கேனன் என்கிட்ட இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது நிக்கான்லையும் யூஸ் பண்ணலாம், ஃபூஜிலையும் யூஸ் பண்ணலாம், சோனிலையும் யூஸ் பண்ணலாம். கான்செப்ட் தான் நமக்கு முக்கியம். இப்போ ஷட்டர் ஸ்பீடு கேனன் கேமரா வச்சு நான் ஷட்டர் ஸ்பீடு சொல்கிறேன் அப்படின்னாக்கா நிக்கான்ல ஷட்டர் ஸ்பீடு எப்படி செட் பண்ணுறது தேவையில்லையே, அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து கான்செப்ட் தான், இது உங்கள் கேமராலையும் இதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். கேனன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வழக்கமாக நிக்கானை வச்சே சொல்லிக்கிட்டு இருக்கோம், சோனி வச்சே சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த கேமரா சும்மாவே இருக்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே, கேனன் வச்சு இந்த தடவை ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணினேன், ஓகே. நிஜமாவே சூப்பரான கேமரா தாங்க இது 8D. நீங்கள் வரைக்கும் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கிற மாதிரிலாம் இருந்தால் வாங்கலாம் இந்த கேமரா, சூப்பராகவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன 4K மட்டும் எடுக்காது, பட் பரவாயில்ல 1080p நல்லதாக இருக்கும் இந்த கேமராவில். பட் எனிவே அதெல்லாம் வேறு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை விட முக்கியமாக நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், எனக்கு ஏதாவது நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகே. இந்த வீடியோ ரிலேட்டடாக அட்வைஸ் பண்ணுங்கள், ஓகே. உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன், அது வரைக்கும் பபாய். ஃபஸ்ட்டு இல்லை எடுத்ததும் இதை பண்ணக்கூடாது, இது ரொம்ப முக்கியமான மெனு. ஒரு நிமிஷம் என்ன கண்டெடுத்துக்கலாம் போது. மெனுவில் வந்துட்டு அந்த நம்மளுடைய ஆனில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, சாரி ஹெட்ஃபோன் ஜாக் எதுக்கு அப்படின்னாக்கா நீங்கள், சரி ரொம்ப வளர்றேன் நான். அடுத்தது முக்கியமானது கியூ, திரும்பவும்